ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோட பார்ட் டூ வீடியோவை நம்ம விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை கண்டறிக ஆப்ஷன் சி பாருங்கள் தமிழ் தாய்மொழி துறை தேன் அதாவது ஒவ்வொரு சொல்லினுடைய முதல் எழுத்தை நம்ம பார்க்கணும் அதை வந்து அகர வரிசைப்படி நம்ம அமைக்கணும் ததா திதி தே தெத்தே தை தோ, இதுதான் தாவோடைய அகர வரிசை ரகசிய வழி என்ற ஆங்கில நூலின் ஆசிரியர் யார் லிட்டன் பிரபு ரகசிய வழி இது ஒரு ஆங்கில நூல் அதோட ஆசிரியர் லிட்டன் பிரபு ஒரு பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது ஆப்ஷன் ஏ பாருங்கள் உயர்ந்தோங்கி உயர்ந்தினாலும் ஓங்கினாலும் ஒரே மீனிங் தான் நடு மையம் நடுனாலும் மையம்னாலும் ஒரே பொருளை தான் தருது மீ மிசை ஞாயிறு மீனாலும் மேலே மிசை அப்படின்னாலும் மேலே என்ற பொருளை தான் தருது ரெண்டுமே ஒரே பொருளை தான் தருது இதுதான் ஒரு பொருட்பன்மொழி அவ்வாறு அல்லாதது எதுனா மாடு மனை இது எல்லாமே மாடு அது ஒரு வேற சொல் மனை அப்படிங்கிறது வேற சொல் ரெண்டுமே ஒரே பொருளை தராது அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் பொறுத்துக நோய் தேர்க்கோ மூலிகைகள் அவற்றின் பயன்கள் துளசி எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா மார்புச்சலியை நீக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது தூதுவளை இழைப்பு இருமலை போக்குகிறது கீழா நெல்லி மஞ்சள் காமாலையை போக்குகிறது சோற்று கற்றாலை கருப்பை சார்ந்த நோயினை நீக்குகிறது இதை வந்து தனித்தனியாகவும் கேட்கலாம் கீழா நெல்லி எந்த நோயினை குணப்படுத்துகிறது மஞ்சள் காமாலை சோற்று காற்றாலை எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது கருப்பை சார்ந்த நோயை தீர்க்க பயன்படுத்தப்படுகிறது இழைப்பு இருமலை போக்கும் மூலிகை எது தூதுவலை இப்படி தனித்தனியாகவும் கேட்கலாம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் தெருவிக்கா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படி தமிழை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காரு திருவிக்கா என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்ற குரட்பாப்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க அருள் என்னும் அன்பின் குழவி குழவி என்று சொல்லினுடைய பொருள் என்னன்னா குழந்தை என்று பெயர் குழவி என்றால் குழந்தை என்ற பொருள் இந்த ஆப்ஷன் பியை பாருங்க அன்பு வந்து தாய் அன்பின் குளவி அப்படின்னா குழவி அப்படிங்கிறது குழந்தை அப்போ எதற்கு குழந்தை அப்படின்னு வரும்போது ஒரு தாயினுடைய குழந்தை அப்போ அன்பு அப்படிங்கிறது தாயாட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அருள் என்பதனை குழந்தையாக சொல்லியிருக்காரு பொருள் என்பதனை வளர்ப்பு தாயாக சொல்லியிருக்காரு அருள் அருள்னா குழந்தை அருள் என்னும் குழந்தை அன்பின் குழவி அன்பு அப்படின்னா தாய் பொருள் என்னும் செவ் செல்வ செவிலியால் உண்டு பொருள்னாலே அது வந்து வளர்ப்பு தாயாட்டு பொருளை உருவகப்படுத்தி வள்ளுவர் கூறியிருக்கிறார் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு அறுபது விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார் காமராசர் தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தியவர் யார் அப்படின்னு தனியாகவும் கேட்கலாம் அதுவும் காமராஜர் தான் பொருந்தாத சொல்லை காண்க சத்ருக்கியன் சத்ருக்கினன் பரதன் சுக்ரீவன் இது எல்லாமே கம்ப வரக்கூடிய கேரக்டர்ஸ் நகுலன் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர் அதனால் பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் சி வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் இல்லை நேர் செருநல் இன்மையால் மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்கப்படும் நாடு எதுனா கோசல நாடு வன்மை இல்லை இல்லை என்று சிறப்பிக்கப்படக்கூடிய நாடு வந்து கோசல நாடு நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் என்ற செய்யுளடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டின பாலை மணியும் பொண்ணும் அப்படின்னு வந்தாலே அது பட்டின பாலை இரண்டு எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகர வகை அது வந்து நெடில் தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரத்துல இரண்டே இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் சாலை இளந்திரையன் புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன் பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது முதல்ல கண்ணதாசன் எழுதிய நூல்களை பார்க்கலாம் ஏசு காவியம் தைப்பாவை கள்ளக்குடி மகாகாவியம் ஆகிய நூல்களை எழுதியவர் தான் கண்ணதாசன் எழுதாத நூல் திருக்கை வழக்கம் திருக்கை வழக்கத்தை எழுதியவர் யாருன்னா கம்பர் கம்பர் எழுதிய நூல்கள் ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் இது எல்லாமே கம்பர் எழுதிய நூல்கள் அதனால் திருக்கை தான் பொருந்தாதது இனி பொறுத்துக ஒவ்வொரு விலங்கும் அது வந்து எவ்வாறு ஒளிமரபு ஒவ்வொரு விலங்குக்குரிய ஒளிமரபை நம்ம பார்க்க போகிறோம் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் புலி உருமும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் புலி உருமும் குதிரை கனைக்கும் இதுதான் ஒவ்வொரு விலங்குனுடைய ஒளிமரபு பொருந்தாது சொல்லை கண்டறிக கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் கரிசலாங்கண்ணிக்கு மூன்று பேர் இருக்குது தேகராசம் பிரிங்கராசம் கயந்த கரை கயாந்த கரை தேகராசம் கயாந்த கரை அப்படிங்கிற மூணு பேர் இருக்குது ஞானப்பச்சிலை அது வந்து எந்த இது எந்த மூலிகையினுடைய வேறுபெயர்னால் வேறு வேறுபெயர் தான் ஞானப்பச்சிலை ஞானப்பச்சிலை தூதுவலையனுடைய வேறுபெயர் ஞானப்பச்சிலை என்று அழைத்தவர் யாருன்னா வள்ளலார் தூதுவளையை ஞானப்பச்சிலை என்று அழைத்தவர் யாருனா வள்ளலார் அதனால் பொருந்தாதது ஞான பச்சிலை மாறியுள்ள சொற்களை முறையானதாக எழுதுக இது ஒரு பழமொழி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இந்த பழமொழி அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க எது வரிசைப்படி அமைந்திருக்குன்னு பார்க்கணும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் டேஷ் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் பிறக்கின்றன இர் இல் இந்த இந்த இதை பாருங்க இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது மேல் வாயை நாக்கி நுனி வந்து தடவுவதால் இந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணையினை கண்டறிக ஆப்ஷன் சி பாருங்க வை என்றால் வைகோல் என்று பொருள் தே என்றால் தெய்வம் ஆப்ஷன் ஏ பாருங்க தே என்றால் தெய்வம் என்று பொருள் வி என்றால் மலர் என்று பொருள் இது வந்து மலரினுடைய ஏழாவது நிலையை குறிப்பது தான் வி ஒவ்வொரு மலருக்கும் ஏழு நிலைகள் உண்டு அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு ஏழு நிலைகள் உண்டு அதில் வி அப்படிங்கிறது வந்து மலர் கீழே விழுந்த நிலைதான் வி அதனால வி அப்படிங்கிற சொல்லினுடைய ஓரெழுத்து ஒருமொழி சொல்லினுடைய பொருள் மலர் வை என்றால் வைகோல் என்ற பொருள் இல்லைன்னா ஒரு பொருளை அங்கே வை அப்படிங்கிற பொருளையும் தரும் கா என்றால் சோலை என்ற பொருள் அது அப்படியே எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டாக பொருந்திருக்கிறது வந்து வை வைகோல் அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் இலக்கண குறிப்பு அறிதல் வெந்து உலர்ந்து இதெல்லாமே வினையச்சங்கள் எப்படி வினையச்சம்னா வெந்து போனது உலர்ந்து வந்தது இப்படின்னு அடுத்த லைனை நம்ம சொல்லி பார்க்கணும் அடுத்த வார்த்தை வந்து ஒரு வினைச்சொல்லால் தான் முடியுது அதனால் வெந்து உலர்ந்து இது எல்லாமே வினையச்சங்கள் மேலும் மென் தொடர் குற்றியலுகரங்கள் முற்று பெறாத வினை சொல் கொண்டு முடிவது வினையச்சம் குற்றியலுகர சொல்லில் ஈற்றையல் எழுத்து மெல்லினமாய் அமைவது மென் தொடர் குற்றியலுகரம் அந்த தூக்கு முந்தின எழுத்தை பாருங்கள் இந்து இந்து வந்து ஒரு மெல்லிய மெல்லின எழுத்து அதனால் உலர்ந்து வெந்து இந்து இந்து அது வந்து ஒரு மெ மென் மெல்லின எழுத்துக்கள் என்ன நமன இது எல்லாமே மெல்லின எழுத்துக்கள் இவ்வாறு வருவது தான் வினையச்சம் என்று அழைக்கப்படுகிறது ஏ வந்து கூற்று ஆர் வந்து காரணம் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஏக்கு ஆறானது சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் பொறுத்துக இயல்பு புணர்ச்சி வான்மலை வான்மலையை நம்ம எப்படி பிரிக்கலாம் வான் மலை அப்படின்னு பிரிக்கலாம் அதை அப்படியே அந்த ப்ளஸ்ஸை எடுத்துட்டோன்னா அந்த வான் கூட்டல் மலை அந்த கூட்டலை எடுத்துகிட்டோன்னா வான்மலை அப்படின்னு நம்ம சேர்த்து அப்படி எழுதிடலாம் அப்படியே இது புணர்ந்ததினால இது இயல்பு புணர்ச்சி தோன்றல் விகாரம் பாருங்கள் மொழி குடல் பொருள் மொழி பொருள் இப் அப்படிங்கிற எழுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக தோண்டியிருக்கு அதனால் இது தோன்றல் விகாரம் அடுத்தது பாருங்கள் ஆப்ஷன் சி கெடுதல் விகாரம் கெடுதல் விகாரம்னா மூணாவது இதை பாருங்கள் மரவேர் மரம் குடல் வேர் அப்படின்னு நம்ம அதை பிரிக்கலாம் அதில் வந்து இம் கெட்டு மரவேர் என்று ஆனது அதனால் இது வந்து கெடுதல் விகாரம் ஆப்ஷன் டி பாருங்கள் திரிதல் விகாரம் நம்பர் டூ கற்சிலை அதுதான் சரியான ஆன்சர் திரிதல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு கற்சிலை கற்சிலையை நம்ம எப்படி பிரிக்கலாம் கல் குடல் சிலை அப்படின்னு பிரிக்கலாம் அதில் வந்து இல் வந்து இற்ராட்டு திரிந்து வந்துள்ளது அதனால் இது திரிதல் விகாரம் இயல்பு புணர்ச்சி வான்மலை தோன்றல் விகாரம் மொழி கெடுதல் விகாரம் மறவேர் திரிதல் விகாரம் கற்சிலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் பிழையான சீர் அசை எது ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆதல் இது நேர் எப்படி பிரிக்கலாம்னா ஆ அப்படிங்கிறது நேர் தல் அப்படிங்கிறது நேர் அதனால் ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர் பி பாருங்க ஆகுல அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் ஆ தனியாட்டு பிரிக்கலாம் குல அது நிறை ஆப்ஷன் சி பாருங்க நீர நீ தனியாக பிரிக்கலாம் ர தனியாக பிரிக்கலாம் நேர் அதாவது நேருடைய வாய்ப்பாடு எப்படி இருக்கணும்னா குரில் தனித்தும் அதனோடு ஒற்று அடுத்தும் நெடில் தனித்தும் அதனோடு அடுத்தும் வருவது நேரசை எனப்படும் நிறையசைனா குரில் நெடில் தனித்தும் அதனோடு ஒற்று அடுத்தும் இருகுறில் தனித்தும் அதனோடு அடுத்தும் வருவது நிறையசை என்று அழைக்கப்படுகிறது இதில் ஆப்ஷன் டி பாருங்கள் பிற அப்படிங்கிறது வந்து வெறும் தான் வரும் இதில் நேர்னு கொடுத்துருக்கு அதனால் ஆப்ஷன் டி தான் தவறான விடை பிழையான சீர் வந்து ஆப்ஷன் டி பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகள் பாடல்களின் எண்ணிக்கையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது ஆப்ஷன் பி பாருங்க பாஞ்சாலி சபதம் இரண்டு பாகங்களை உடையது ஐந்து சருக்கங்களை உடையது நானூற்றி பன்னிரண்டு பாடல்களை உடையது பாக்கள் என்றால் பாடல்கள் என்று பொருள் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்களை உடையது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் இரண்டு பாகம் ஐந்து சருக்கம் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்களை உடையது தான் பாஞ்சாலி சபதம் எழுதியவர் பாரதியார் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா இவர் ஒரு உவமை கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா வெள்ளைக்கார சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன் இது எவ்வகை வாக்கியம் ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்கு இதனாலேயே இது வந்து வியப்பு வாக்கியம் வியப்பு வாக்கியம் ஐம்பதாவது கேள்வி ஐஞ்சிருங் காப்பியங்கள் அனைத்துமே சமண சமயத்தை சார்ந்தவை ஐந்திருங் காப்பியங்கள் ஐந்து இந்த ஐந்துமே சமண சமயத்தை சார்ந்தவை அவ்வளோதான் இதோட பார்ட் த்ரீ வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்